Guys, welcome back to JavaScript series. In the video, JavaScript data type. Last video, we will see JavaScript variable create. In the video, we will see JavaScript data type. So, data type is the over programming language. Data types. So, that is JavaScript certain data types. So, in the data types, we will use as a programmer, we will different data types. So, numbers, string, இல்ல பஞ்ச் ஆஃப் அரேஸ் வச்சு ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாவா என்னென்ன டேட்டா டைப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேட்டா டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அதுக்கப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள வர்ற டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்யூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூட்டபிள்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நம்ம அதை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம வந்து அந்த வேல்யூ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளால சேஞ்சே பண்ண முடியாது. ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 18 இருக்குது, அது 18 வந்து நான் வந்து அந்த 18 நடுவில் வந்து நான் 1 இன்சர்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வரும். அது எல்லாமே இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இதே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல இருந்து டிரைவ் ஆன டேட்டா டைப்ஸ் தான் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், நல், அன்டிஃபைன். ஸோ இந்த 5 டேட்டா டைப் இருக்குது. இப்போ நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த மாதிரி வரீங்க பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஃப்ளோட்டு, டபுள் ஃப்ளோட்டு, ஸோ அந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்பர்ஸ்குள்ளே தான் வரும். இன்ட்டுங்கிறது ஒரு நம்பர் தான், ஃப்ளோட்டுங்கிறது ஒரு நம்பர் தான். ஸோ ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஸ்ட்ரிங் தான், டபுள் கோட்ஸ்குள்ளே வர எல்லாமே ஸ்ட்ரிங் தான், அப்புறம் பூலியன்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டேட்டா டைப்புமே அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் டீட்டெயில்டாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அது டேட்டா டைப் என்ன, அதுக்கப்புறம் அதோட இன்பில் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதோட மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, பூலியன், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அரே வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றுமே டீட்டெயிலில் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்புமே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் கான்ஸ்ட் சம்திங் லைக் நம் ஈக்குவல் டு ஒரு நம்பர் நான் டிக்ளேர் பண்ணுறேன், 12. ஸோ கன்சோல் இதோட டைப் நான் பிரிண்ட் பண்ணணும்னா, ஸோ இப்போ நம்முங்கிறது ஒரு ஒரு டேட்டா டைப் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. அது என்ன டேட்டா டைப் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து காமிக்கணும்னா, அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்பில் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப். ஸோ இந்த டைப் ஆஃப் போட்டு உள்ள ப்ராக்கெட்ஸில் வந்து நீங்கள் வந்து அதோட வேரியபிள் நீங்கள் பாஸ் பண்ணணும். எந்த வேரியபிள்க்கே எந்த அந்த டேட்டா டைப் பாஸ் இருக்கோ அந்த வேரியபிள் நம்ம கால் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் வந்து 12 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே நம்ம டிஃபைன் பண்ண போதோ அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்துருச்சு. இருந்தாலும் இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக இருந்தாலும் இது வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து கவர் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டினோட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே வச்சு என்ன வேணாலும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூலியன். ஸோ சம்திங் லைக் பூல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ பூலியனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிடுறேன். இதை வந்து நான் கன்சோல் டாட் லாக் பண்ணோம்னா, அதாவது பிரிண்ட் பண்ணோம்னா எனக்கு வந்து ஜஸ்ட் இங்கே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதோட டேட்டா டைப் நான் பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். ஸோ டைப் ஆஃப் அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க அதே அதே சமயம் நீங்கள் க்ளோஸும் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இரையரும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதோட கோடு வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்டிஃபைன், நல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா டைப் இருக்குது. ஸோ இந்த அன்டிஃபைனுக்கும் நல்லுக்கும் என்ன வித்தியாசம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒரு டீட்டெயில்டாக நான் கவர் பண்ணி போகிற வீடியோவில் நல்லுக்கும் அன்டிஃபைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டுமே என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிஃப்னா நான் வந்து லைக் ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன், லெட் சம்திங் லைக் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணுறேங்க. ஸோ இதோட டேட்டா டைப் நான் பிரிண்ட் பண்ணேன்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வருது.
ஸோ அன்டிஃபைன்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிள்க்கு எந்த வேல்யூவும் நம்ம அசைன் பண்ணலன்னா அது அன்டிஃபைன்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நேமுங்கிற இடத்துல வந்து நான் நல்லுன்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லு நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நல்லுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒரு இடத்துல வந்து நம்ம டேஷ் இல்லை வந்து நன் இல்லை நல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபில் பண்ணல அப்படின்னு டிட்டவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டேஷ் இல்லை நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்டில் அந்த வேரியபிள் இருக்குது, பட் அந்த வேரியபிளில் வந்து இப்போதைக்கு எந்த வேல்யூ நான் அசைன் பண்ணல, அது வரைக்கும் நல்லுன்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற இதுக்குல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட்டா டைப் வந்து பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல எல்லாமே கவர் பண்ணியாச்சு இல்லையா. இதே வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நான் வந்து அரே என்ன என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து கான்ஸ்ட் சம்திங் லைக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அரே வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல தான் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்கொயர் பேக்கெட்ஸ்க்குள்ள நம்ம என்ன டேட்டா டைப் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு நம்பர் பாஸ் பண்ணுவோம், நம்பர் பாஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நல் அந்த அன்டிஃபைன் கூட நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணலாம் கன்சோல் டாட் லாக் இலைஎஸ்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட அரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த 0, 1, 2, 3 இதோட இண்டெக்ஸ் வேல்யூஸ், நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ்னா என்ன, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இது எப்படி நம்ம ஷார்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடியோவை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைன் பை லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி வச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே கூட நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒன்று வச்சுறேன், ஸோ சம்திங் லைக் அதே 12 and 67. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வேல்யூவும் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கமா யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரைக்குள்ளே அரை இருக்குது, ஸோ 12 and 67. இதே மாதிரி நம்ம ஒரு அரைக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம், பட் ஆப்ஜெக்ட் நம்ம கார் பண்ணல, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நம்ம அது கார் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அரே. ஸோ இதோட நான் டைப்பை நான் பிரிண்ட் பண்ணலாம், டைப் ஒரு கர்லி பிராக்கெட்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஒரு வேரியபிளை வந்து ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து கர்லி பிராக்கெட்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ பேர் வேல்யூஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ கீப்பர் வேல்யூஸ்னால் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கீ சம்திங் லைக் நான் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வேல்யூவும் கீயும் செப்பரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோலன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் டாட் 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா கன்சோல் டாட் லாக் ஆப்ஜெக்டை நான் பிரிண்ட் பண்ணோம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ கிஷோர் 12 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இதே இதோட டேட்டா டைப் நான் பிரிண்ட் பண்ணுறேன் கன்சோல் டாட் லாக் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு கீப்பர் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கமா யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் அப்படின்னு போட்டு நம்ம வந்து சம்திங் லைக் குமார் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிஷோர் 12 அதுக்கப்புறம் நேம் குமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 12 இட்ஸ் ஏ இன்டீஜர் ஐ மீன் நம்பருங்கிறதுனால நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே போடல, இங்கே வந்து குமார்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அதனால நான் டபுள் கோட்ஸ்க்குள்ளே போட்டிருக்கிறேன். ஸோ அப்போ கிஷோருங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தானே, அது டபுள் கோட்ஸ்க்குள்ளே போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சிங்கிள் வேர்ட், சிங்கிள் வேர்டு இருந்தால் நம்ம வந்து டபுள் கோயிலில் மென்ஷன் பண்ண தேவையில்ல. இதே வந்து நான் வந்து சம்திங் லைக் ஒரு ஸ்பேஸ் விட்டு நான் குமார் இங்கே ட்ரை பண்ணுறேன்னா எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 200 பண்ணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு சிங்கிள் கோட்டில் போட்டு வைக்கணும். சம்திங் லைக் இந்த மாதிரி சிங்கிள் கோட்டில் போட்டு வச்சிட்டேன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிஷோர் குமார் 12 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃபைன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேட்டா டைப்பையும் கவர் பண்ணிட்டோம், ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணியிருக்கிறோம். அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம், அதோட மெத்தட்ஸ் பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் ஆப்ஜெக்ட் அண்ட் அரேஸ் இதெல்லாமே கவர் பண்ணியிருப்போம்.